ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டடீஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்திருந்தோம், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தோம், அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ நிறைய வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பெஸ்ட்டு கோர்சஸ் என்னென்ன, இந்த ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடீஸ் என்ன அப்படிங்கிறதையும், ஸோ அந்த ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டடீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஸ்டடீஸ். மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போது மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸோ அந்த நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, அதில் பெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஒரு டிகிரி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ, ஸோ இந்த ரெண்டுமே இன்க்ளூடட் ஆகி ஆஃப்டர் டுவெல்த்து, இப்போ நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்க போகிறீங்க, மெரைன் ரிலேட்டடாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 இயர் கோர்ஸு, 2 இயர் கோர்ஸு, 6 மந்த்து, 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு காலேஜஸில் நீங்கள் வந்துட்டு மெரைன் ஸ்டடீஸை கட்டாயமாக படிங்க. ஸோ மெரைன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடீஸ் தான். ஸோ ஆனால் பெஸ்ட்டு காலேஜில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பெஸ்ட்டு காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீடியோஸில் கொடுத்துருக்கோம் மெரைன் காலேஜஸ். ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா நான் வந்துட்டு அந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெரைன் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது தெரியும், இந்த கப்பலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ கப்பலுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் போகும்போது அந்த கடலுடைய தூரத்தை வந்துட்டு நாட்டிக்கல் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான அந்த ஸ்டடீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிடெக் இன் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் தெரியும், அதில் வந்துட்டு பிடெக் கோர்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெஸ்ட்டான கோர்ஸ் மெரைன் ரிலேட்டடான ஸ்டடீஸில். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் மேரிடைம் சயின்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 3 இயர் டிகிரி. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கோர்ஸ் வந்துட்டு இந்த மெரைன் ஸ்டடீஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிபிஏ இன் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட். ஷிப்பிங் தெரியும், அதாவது ஹார்பரில் இம்பார்ட்டண்ட்டு எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எஸ்பெஷலி இன் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர்ஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் ஷிப் பில்டிங் அண்டு ரிப்பேர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது, ஒரு போட்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ இதை பில்ட் பண்ணுறது, அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறது, ஒரு என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சேலரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி இன் ஷிப் பில்டிங் அண்டு ரிப்பேர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ எப்படி டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெரைன் ஸ்டடீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
ஜிபி ரேட்டிங் கோர்ஸ். ஸோ ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலில் இருக்கக்கூடிய ஏ டு இசட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் முழுசாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவுடைய லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்இ அப்படின்னு சொல்கிறாங்க, கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் இன்ஜினியரிங்கில் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் மாதிரியே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் நேஷனல் டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ். அதுக்கடுத்து ஹையர் நேஷனல் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ நாட்டிக்கல் சயின்ஸ்லேயே டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹையர் நேஷனல் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்இ டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங்கில் ப்ரீ சி ட்ரைனிங் ஆஃப்டர் டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ முடித்ததுக்கு அப்புறம் ப்ரீ சி ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டடீஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங். நம்ம பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து சாலூன் ரேட்டிங். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மெரைன் ரிலேட்டடான ஸ்டடீஸில் முக்கியமான ஒரு கோர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இடிஓ எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆல் எலக்ட்ரிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டடீஸில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இடிஓ எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கோர்ஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெரைன் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ இந்த மெரைன் ரிலேட்டட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெரைன் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஸோ என்ன எடுக்கலாம் அந்த மெரைன் ரிலேட்டடில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்கான தகவல்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணலாம். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெல்லைக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்குமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கில் இருக்குது, சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான டாப்பிக்கோடு என்ன செய்கிறேன் அப்படின்னா வரேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை, எஜுகேஷன் ரிலேட்டடாக தகவல்கள் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதை வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்காக அடுத்த வீடியோவில் வரேன். அது வரைக்கும் நன்றி.